இந்த வீடியோ பார்த்துட்ருக்க உங்களுக்கு என்னோடய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம வந்து சின்ன வெங்காயத்தை வச்சு தாளிப்பு வடகம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வெயில் நல்லா அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த டைமில் நம்ம இப்படி செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு வருஷம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 5 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயத்தை எடுத்து நல்லா உரித்து வச்சுருக்கேன். ஃபுல்லாக உரிக்கக்கூடாது. அந்த மேலே இருக்கிற காம்பு கீழே ஒரு வால் மாதிரி இருக்கு இல்லையா, அதை மட்டும் உரிச்சிட்டு இந்த அளவுக்கு ஒன்று ரெண்டாக வந்து இந்த மாதிரி மிக்சியில் ஓட்டி எடுத்துக்கணும். ஒரு சுற்று சுற்றுனா போதும், இந்த அளவுக்கு வந்துடும். இப்போது இது கூட என்னென்ன சேர்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் வந்து ஒரு 25 கிராம் அளவுக்கு மஞ்சள் எடுத்திருக்கேன். இது கூடவே வந்து 1 கையளவுக்கு கல் உப்பு, இது ரெண்டுமே நம்ம வந்து சேர்க்குறோம். இது ரெண்டுமே வந்து நம்மளுக்கு ஒரு ப்ரிசர்வேட்டிவ் மாதிரி. இப்போ இதை நல்லா கிளறி விட்டுட்டு நான் வந்து அப்படியே ஒரு நைட் ஃபுல்லாக வச்சிட போகிறேன். வெங்காயத்தை வந்து நான் மதியானம் க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்து எல்லாம் செய்கிறதுக்கு 7 மணி ஆயிடுச்சு. இப்போ நைட்டு ஃபுல்லாக இருக்கட்டும், காலையில் வெயில் அடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன்னா, தனித்தனி பிளேட்டில் இப்போ நம்ம எல்லாம் கிண்டி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து தனித்தனியாக வச்சு நல்லா வெயிலில் வந்து இப்போ காய வைக்க போகிறோம். நிறைய பேர் வந்து வெங்காயத்தை அரைச்சிட்டு அது கூடயே மசாலாலாம் சேர்த்து உடனே உருண்டை பிடிச்சி வைப்பாங்க. இந்த மாதிரி நம்ம செய்யும்போது அது காயறதுக்கு ரொம்ப டைம் ஆகும், அதுவும் இல்லாமல் சீக்கிரமாக வந்து காயாது, உள்ளே வந்து சரியாக காயாமல் இருக்கும். நம்ம இந்த மாதிரி ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் இந்த வெங்காயத்தை நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா இது வந்து ட்ரை ஆயிரும், அதில் இருக்கிற தண்ணி எல்லாமே போயிடும். ஏன்னா சின்ன வெங்காயத்தில் நிறைய தண்ணி இருக்கும். இப்போ காஞ்சதுக்கப்புறம் நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள், காஞ்சதுக்கப்புறம் அந்த தண்ணி சுத்தமாக போயிடுச்சு. இப்போது நான் வந்து நைட்டு அடுத்த நாள் நைட்டு இப்போ எல்லா பொருளையும் நான் இது கூட சேர்த்து மறுபடியும் அதை அப்படியே நான் வந்து ஒரு துணி போட்டு கட்டி வச்சிட போகிறேன். அடுத்த நாள் காலையில் நம்ம வந்து இதை வந்து உருண்டை பிடிச்சி வைக்க போகிறோம். இப்போது இதுக்கு எல்லா தேவையான பொருட்கள்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். பாருங்கள், வெங்காயம் நல்லா காஞ்சி போயிருக்கு, இப்படி தான் இருக்கணும். இது கூட வந்து 1/2 கிலோ அளவுக்கு கடுகு, நீங்கள் சின்ன சைஸு பெரிய சைஸு எதுனாலும் சேர்த்துக்கலாம். 5 கிலோ வெங்காயத்துக்கு 1/2 கிலோ கடுகு, 1/2 கிலோ அளவுக்கு வெள்ளை உளுந்து, உடச்ச உளுந்து கூட எடுத்துக்கலாம், 1/2 கிலோ அளவுக்கு வெந்தயம், 1/2 கிலோ சீரகம், அது கடலைப்பருப்பு வந்து ஒரு 100 கிராம் அளவு சேர்த்துக்கிட்டேன், சோம்பு வந்து ஒரு 125 கிராம் சேர்த்துக்கிட்டேன், 1/2 கிலோ அளவுக்கு பூண்டை தோலோடு நச்சு போடணும், அப்புறமா வந்து கருவேப்பிலை ஒரு 5-6 கைப்பிடி கருவேப்பிலை, ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம், அவ்வளோதான். பூண்டு வந்து நம்ம வந்து வெங்காயம் தோல் உரித்தோம்ல அதே மாதிரி தான் உரிக்கணும், ரொம்ப ஃபுல்லாக உரிக்கக்கூடாது, தோலோடு போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இந்த அளவுக்கு கிளறிட்டு நான் வந்து விளக்கெண்ணெய் வந்து இன்றைக்கி 250 ml வந்து இது கூட சேர்க்க போகிறேன். 1/2 லிட்டர் இருந்துச்சு, நான் அதை அப்படியே சேர்க்கல, பாதி தான் சேர்க்க போகிறேன். இந்த விளக்கெண்ணெய் விட்டு நம்ம பிசைஞ்சி நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி பிசைஞ்சி நம்ம மறுபடியும் ஒரு துணி போட்டு மூடி வச்சிடணும். இப்போ இதை உருண்டை பிடிக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா உருண்டை பிடிக்க வரும். அடுத்த நாள் காலையில் மறுபடி வெயில் அடிக்க ஆரம்பிக்கும் போது நான் உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி காய வச்சிட்டேன். காலையில் வந்து உருண்டை பிடிக்கும் போது நான் வீடியோ எடுக்கலை, அதனால் இது வந்து உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து காய வச்சு வச்சிட்டேன். இப்போது நல்லா காஞ்சி முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம மறுபடியும் அதே பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக விளக்கெண்ணெயை ஒரு கிண்ணத்தில் வச்சுட்டு காஞ்ச இந்த உருண்டைகளை வந்து நம்ம வந்து லைட்டாக விளக்கெண்ணெயில் கையை நனைச்சிட்டு இந்த ஒவ்வொரு உருண்டையாக நல்லா அமுத்தி இந்த மாதிரி அதே பாத்திரத்தில் வச்சு ஒரு துணி போட்டு மூடி வச்சிடணும். அடுத்த நாள் காலையில் மறுபடியும் நல்லா டைட்டாக நம்ம பிடிச்சி வச்சுருக்கோம்ல அந்த உருண்டைகளை எடுத்து நல்லா ஒரு அமுக்கு கையால் நல்லா ஒரு பிடிச்சிட்டு மறுபடியும் நம்ம வந்து காய வச்சிட வேண்டியதுதான். இந்த மாதிரி நம்ம வந்து கிட்டத்தட்ட நம்ம ஒரு 15-20 நாள் செய்யணும். இது செய்கிற அந்த ப்ராசஸ் அந்த டைமிங் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் நம்ம வந்து செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அது 1 வருஷம் ஆனாலும் கிடவே கிடாது, ரொம்ப ஈஸியாகிரும் நம்மளுக்கு வேலை. தாளிக்கும் போது கீரை பருப்பு குழம்பு இந்த மாதிரி தாளிக்கும் போது எண்ணெயில் டக்குன்னு கொஞ்சமாக இதை பிச்சு போட்டு தாளித்து ஊற்றிடலாம். நம்ம கடுகு வெந்தயம் சோம்பு சீரகம் கடலைப்பருப்பு அப்படின்னு ஒன்று ஒன்றா எடுத்து போட தேவையில்லை. சின்ன வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை இதெல்லாமே போட தேவையில்லை. குழம்புகளுக்கெல்லாம் நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக வந்து யூஸ் பண்ணிடலாம். ஒரு உருண்டையாக கிட்டத்தட்ட 3-4 தடவை நம்ம குழம்பு வைக்கலாம். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.